हाय गाइस वेलकम टू अवर चैनल इनकी नम्म वीडियोला एन्ना पार्क्क पोरोम्ना अरप्पु चेडिय पत्ति तान नम्म पार्क्क पोरोम। अरप्पु चेडि नम्म वाळवियल मुरैगल्ला एदुक्कெல்லாம் யூஸ் ஆகுது एप्पடி एप्पடி யூஸ் ஆகுதுன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்। இப்போ நான் அதுக்கு முன்னாடி அரப்பு செடி எப்படி இருக்கும்ன்றத நான் அந்த வீடியோல சொல்றேன்। உங்களுக்கு நேரா வந்து அரப்பு மரம் அரப்பு வந்து எதில இருந்து எடுக்கறாங்க நான் சொல்றேன்। இதுதான் அரப்பு மரம்। இருங்க நான் கிட்ட எடுத்து காட்டுறேன்। இதுதான் அரப்பு மரம்। சோ இப்படி தான் இருக்கும் அரப்பு மரம் வந்து। இது ஃபுல்லுமே எங்க வீட்டு பக்கத்துல இருக்க சைடுல உள்ளது। சோ இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்றேன்। இது மாதிரி இருக்குங்களா, இது மாதிரி சின்னதா தான் இருக்கும்। இது வந்து சின்ன சின்னதா வளர்ந்திருக்கு, ஆனா இது பெரிய மரமா வளரும்। சோ இதுல இருந்து நம்ம வந்து ஷாம்பூல அந்த ஏர்க்கை ஷாம்பு தயாரிப்போம் அப்படின்லாம் சொல்வாங்கல, அது இது அரப்பு மூலியமாவும் தயாரிப்பாங்க। இந்த அரப்பு மரம் வந்து பெரிய மரமா வளரும்। இது இப்படி தான் இருக்கும்। புளிய மரத்தோட இலையும் இதையும் கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்னதா இருக்கும், அதிலே கண்டுபிடிச்சிடலாம்। சில பேர் வந்து இந்த மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க। சில பேர்லாம் இதுவா அதுவான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க। நான் காட்டுறேன்। கருவேல மரம் வந்து நிறையவே எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறையவே। இதான் அந்த கருவேல மரம்। இதோட இலைகளும் பாருங்களேன், இப்படிதான் இருக்கும்। டிஃப்ரெண்ட் தெரியும் பட், ஆனால் இதில் வந்து இந்த கருவேல மரத்தில் முள் இருக்கும்। ஸோ நம்ம அரப்பு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முள்ளெல்லாம் இருக்காது। ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இதுன்னு இருக்கும்। இந்த மரத்தை வந்து உசில மரம், ஊஞ்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க। அப்புறம் வந்து இன்னொரு பேர் வந்து கிருஷ்ணகாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அழகான பேரில் வந்து இந்த மரத்தை சொல்லுவாங்க। ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமில் வச்சு சொல்லுவாங்க। நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து அரப்புன்னு சொல்லிட்டு தான் வாங்குவாங்க। அது பவுடராகவே கிடைக்கும்। இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹேர்க்கு அப்ளை பண்ணுவாங்க। ஸோ இதில் வந்து நிறைய ஸ்கின் கேர் பெனிஃபிட்டு, ஹேர் கேர் பெனிஃபிட்டு, அப்புறம் வந்து விலங்குகளுக்கு வந்து நல்ல ஒரு தீவனமாக இருக்குது। அப்புறம் கார்டனிங்கில் பார்த்திங்கன்னா வந்து தேமோர் கரைசல்னு சொல்லிட்டு இது மூலிமா பண்ணுவாங்க। அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து காய்கள் நிறைய பிடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு செடியில் வந்து ஒரு பூ வந்து இதாகுது, அப்படி பூ வந்து உருவாகுது அப்படின்னா அந்த பூ வந்து சில பூச்சிகள்னால வந்து கொட்டிடும்। ஸோ அந்த மாதிரி கொட்டும் போது அவங்களுக்கு காய் பிடிப்பு அப்படின்றதுலாம் வராது। ஸோ அதனால் விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து தேமூர் கரைசல்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க। அதை நான் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு। இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதில் வந்து தெளிச்சு விடுவாங்க। ஸோ அது வந்து நல்ல பூச்சிகள்லாம் வந்து அடையும் அந்த இடத்துக்கு। ஸோ வந்து அடைஞ்சோன்னா உங்களுக்கு அந்த கெட்ட பூச்சி வந்து நல்ல பூச்சி வந்து சாப்பிட்ரும்। ஸோ அதனால் வந்து இந்த பூலாம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும்। ஸோ காய்கள் வந்து நல்லா பிடிக்கும்। ஸோ நான் இதை தான் பறித்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கு, அப்புறம் வந்து பெரிய பெரிய பாத்திர கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பித்தளை பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க। அதுவும் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன்। ஸோ வாங்க இதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஏன்னா தூசி அந்த மாதிரிலாம் இருக்கும்। அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ। இப்போ வந்து நான் அரைச்சி வச்சதுலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஹேர் கேர்க்காக। இப்போ வந்து நல்லா அது வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டுங்க। அழுத்தி விட்டோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நுரை மாதிரி இருக்கிறது தான் வரும் உங்களுக்கு। லாங் ஹேர் உள்ளவங்க வந்து இப்படி அப்ளை பண்ணாதீங்க। ஏன் அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா வந்து லாங் ஹேர் அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு அந்த சருகுலாம் வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் அது கீழே உதிர்றதுக்கு வந்து லேட்டாகும்। அதனால வந்து லாங் ஹேர் உள்ளவங்க நல்லா வடிகட்டிக்கோங்க। இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை வச்சுருக்கேன், பார்த்தோன்னா அப்படி ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள்। நம்ம ஜெல்லி கண்டென்ட்டில் வரும்। இப்படி நான் எடுத்துக்கிறத விட நல்லா வலுவலுன்னு இருக்கும்। செம்பருத்தி அரைச்சா எப்படி இருக்குமோ அதேமாரி வலுவலுன்னு இருக்கும்। இது வந்து நீங்கள் கையில் தொட்டுட்டு கையை வாஷ் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும், அதாவது ரொம்ப வந்து வளவலன்னு இருக்கும்। இது வந்து ஹேருக்கு நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம்। இது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம்। ஸோ இது எப்படின்னா நல்லா இந்த வேர்க்கால்களை நல்லா அப்போ டைரக்ஷனில் வந்து கொஞ்சம் பின்னாடி காட்டுறோம், அப்போ டைரக்ஷனில் வந்து நல்லா தடவிக்கணும்। ஸோ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு இப்போ வந்து நல்லா வந்து கோல்டு ஆட் எனக்கு வந்து லைட்டாக போட்டாலே வந்து கோல்டு பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 20 minutes இல்லை 10 minutes வச்சுருங்க। இல்லை எனக்கு வந்து நார்மலாக வந்து ஹீட் பாடி அப்படின்னா வந்து 30 minutes வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா குளிச்சிடலாம்। இது வந்து வீக்லி 1 வந்து நம்ம வந்து பண்ணால் நல்ல ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும்। இது தேய்ச்ச உடனே வந்து ஒரு வாரத்தில் வந்து அப்படி ஒரு நீளத்தை நீங்கள் பார்க்கலாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன், ஆனால் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஹேர் ஃபால் வந்து அவாய்ட் பண்ணலாம்। கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடி வளரும், எதுவுமே வந்து உடனே ரிசல்ட் தராது। அப்படி உடனே ரிசல்ட் தந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது சேஃப் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்। ஸோ இந்த நேச்சுரல் ஐட்டம்லாம் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், பட் வந்து பெர்மனெண்ட் இருந்தாலும் ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷன் வந்து தரும். இது வந்து அலசினோன்னா கொஞ்சம் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சருகு இருக்கும், அதாவது அந்த காஞ்சதுக்கப்புறம் அது கொட்டிடும் நார்மலாக. இப்போ வந்து ஸ்கின் கேருக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸ்கின் கேருக்கு நார்மலாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சருகோட எடுத்தாலும் சரி, அது அப்படி பண்ணால் நம்ம வந்து ஸ்க்ரப்பிங் மாதிரி கிடைக்கும். இது நார்மலாக எடுத்துக்கிறேன், ஒரு 3 ஸ்பூன், இல்லை உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இது கூட வந்து கடலை மாவு இருக்குங்க இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நான் இதுக்கு வந்து நான் 3 ஸ்பூன்னா கடலை மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டியில் எடுத்து ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாடிக்கு வந்து பாடி வாஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண வேணாம், பாடி வாஷ்க்கு நார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் இந்த மாதிரி வந்து வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னா உடனே வந்து டேனாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை போட்டு நீங்கள் குளிங்க. நார்மலாக வந்து பாடி வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது குளித்த உடனே எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக தெரியும். நீங்கள் தொட்டு பார்ப்பீங்க, அப்படி இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அழுக்கெல்லாம் போயிடும். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக நம்ம வீட்டில் உள்ள சில்வர் பாத்திரங்கள், செப்பு பாத்திரங்களை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அரப்போட பிளான்ட்டோட பேஸ்ட் எடுத்துக்கணும். செகண்டாக வந்து புளியக்கரிசி, அந்த பேஸ்ட் எடுத்துக்கணும். மூணாவதாக வந்து லெமன் பவுடர் நம்ம எடுத்துக்கணும். இது மூணுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து பாத்திரங்களில் இல்லைன்னா சில்வர் பாத்திரங்களில் ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம வந்து வளக்கி எடுத்தோம், வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக கால்நடைகளுக்கு விருப்பமான ஒரு தீவனமாக இது வந்து பயன்படுது. இது ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வந்து கொடுப்பாங்க, நல்லா விரும்பியே வந்து இது சாப்பிடும். அடுத்ததாக செடிகளுக்கான அரப்பு மோர் கரைசல் எப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ வந்து நான் மோர் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து எப்படின்னா 1 கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் மோர். இது வந்து நம்ம வந்து வச்சுருக்க கரைசல், அதாவது வந்து அரப்பு வந்து நம்ம கரைசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தண்ணி ஆட் பண்ணி சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரப்பு கரைசல் இது, சரிங்களா? இது 1 கிளாஸ் எடுத்திருக்கேன், இது 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு கண்டெய்னர், அதாவது பிளாஸ்டிக்கில் ஒரு டப்பா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மண்பானை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக வந்து மண்பானை எடுத்துக்கலாம். மண்பானை இல்லாதவங்க பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ வந்து அரப்பு மோர் கரைசல் வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது ஒரு பெஸ்டிசைடு, அதாவது கார்டனிங் சைடில் வந்து காய்கள் வந்து பிடிக்கிறதுக்காக இது வந்து செய்வாங்க. டீட்டெயிலாக நான் உங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ எப்போதுமே நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 டம்ளர்னு ஈக்குவலாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் செடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இப்போ 5 லிட்டர் மோர்னா 5 லிட்டர் வந்து இந்த அரப்பு கரைசல் வந்து எடுத்துக்கணும். எவ்வளோ இதோ அதுக்கு வந்து ஈக்குவலாக ஈக்குவலாக வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ வந்து நான் இதை வந்து ஆட் பண்ணுறேன். மோரை வந்து நல்லா ஆட் பண்ணுறேன். முக்கியமாக மோர், தயிரை வந்து ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மோருக்கும் தயிருக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தயிர் வந்து ஆட் பண்ணாதீங்க, மோர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெயெல்லாம் எடுத்த மோர். அதுக்கப்புறம் அதே ஆஃப் குவான்டிட்டியில் வந்து இந்த அரப்பு மோர் கரைசல். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா அடித்து கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நிறையா இருக்குங்களா? மேலே பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இதாக இருக்கும், இந்த சருகுலாம் மேலே இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது இப்படியே இருக்கட்டும். இதை எப்படி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்புறம் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து அரப்பு மோர் கரைசலுக்கு பதிலாக தேமோர் கரைசல்னு தெரியாமல் சொல்லிப்பேன், சாரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை வந்து சாக்கு பைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கவர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி காட்டன் துணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எப்படி கவர் பண்ணால் நம்ம காற்று போகிற அளவுக்கு, அது நம்ம காற்று போகிற அளவுக்கு கொஞ்சம் காற்று போகிற அளவுக்கு இதை வச்சு நல்லா கட்டி விட்டுறணும். இது முக்கியமாக வந்து டைரெக்டாக வந்து சூரிய ஒளி வந்து படக்கூடாது. அண்ட் வந்து மழை கூட இதில் வந்து மழை தண்ணி கூட இதில் வந்து படக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நார்மலாக வந்து நான் வந்து என்ன வராண்டாவில் வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் என்னன்னா நார்மலா ஒரு கவர்ல வந்து மணல் போட்டு வச்சிருக்கேன். மணல் போட்டு இந்த இது வந்து இதுல வந்து ப்ளேஸ் பண்ணுங்க. வச்சிட்டு அப்படியே வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து ஓபன் ஸ்பேஸ்ல வச்சிருங்க. முக்கியமா வந்து மழை தண்ணியும் சூரிய ஒளி வந்து டைரக்டா படக்கூடாது, அந்த மாதிரி வச்சிருக்கணும். இது வந்து ஒரு 7 days வரைக்கும் வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஆஃப்டர் 7 days தான் வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து வித்தின் 7 daysக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டேவும் அதாவது 2 daysக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மிக்ஸ் கலக்கி விடணும். கலக்கி விட்டு அதுக்கப்புறம் 7th day வந்து நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். 3rd day மார்னிங் நான் வச்சதுலேருந்து 3rd day மார்னிங் இது இப்போ போயிட்டு நம்ம வந்து கலக்கி விடலாம். சரிங்களா, இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். மெதுவாக அதேமாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கோங்க. கத்திரிச்சதுக்கு ஓவர் க்ரீனிஷாக இருக்கும், போக போக அப்படி க்ரீனிஷாக மாறும். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி பச்சை நல்லா அடிக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 7th day நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏழு நாளுக்கு அப்புறம் இந்த அரப்பு மோர் கரைசல் ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அது நல்லா வந்து கலக்கிக்குங்க. வீட்டில் உள்ள வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த சொல்யூஷன் நல்லா வடிகட்டுக்குங்க. வடிகட்டி ஒரு சாதாரணமாக ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. பாதி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து பாதி ஊற்றிட்டு பாதி வந்து தண்ணி கலந்துக்கணும். நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம வீட்டில் உள்ள தக்காளி செடி, மிளகாய் செடி, இந்த மாதிரி செடி, காய் காய்க்கக்கூடிய செடிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுலெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம தெளிக்கலாம். ஸோ இது தெளிக்கும் போது அந்த மோரில் உள்ள புளிப்புத்தன்மை அந்த தன்மையினால் நல்ல பூச்சிகள் வந்து உட்காரும். ஸோ நல்ல பூச்சிகள் உட்காரும் போது உங்களுக்கு என்னென்னா கெட்ட பூச்சிகள் வர்றப்போ அந்த நல்ல பூச்சிகள் வந்து கெட்ட பூச்சி வந்து சாப்பிட்றோம். ஸோ அதனால் பூக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், கீழே விழுகாமல் இருக்கும். ஸோ கீழே நம்ம பூக்கள் வந்து விழுகாமல் இருக்கிறதுனால காய்களும் நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேட் இன்செக்ட்லாம் வந்து அது நல்ல இன்செக்ட் வந்து சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த சொல்யூஷன் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து காலை நேரங்கள் மாலை நேரங்களில் தான் யூஸ் பண்ணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.